வணக்கம். இன்று நாம் ராமேஸ்வரம் என்னும் தலத்தின் சிறப்பை பற்றியும் சம்பந்தர் பாடியருளிய பதிகம் பற்றியும் சிந்திக்க உள்ளோம். இராமாயணம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையானது ராமேஸ்வரம் என்ற தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம். இந்தியாவில் மிகவும் தெய்வீகத்தன்மை உடையதாக கருதப்படும் கோவில்களில் ராமேஸ்வரமும் ஒன்று. ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்து மூலவர் ராமநாதரை வழிபடுவதும் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் சமுத்திரக்கரையில் நீராடுவதும் ஒவ்வொரு இந்துவும் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டிய கடமையாகும். இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ராமேஸ்வரமும் ஒன்று. வடக்கே உள்ள காசியும் தெற்கே உள்ள ராமேஸ்வரமும் இந்துக்களின் சிறந்த புண்ணிய தலங்களாக கருதப்படுகின்றன. காசிக்கு புனித பயணம் சென்றவர்கள் ராமேஸ்வரம் தலத்திற்கு வந்து தனுஷ்கோடி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால்தான் காசி தலப்பயணம் முழுமையடைந்ததாகும். இலங்கை போரில் ராவணனை கொன்ற பிறகு சீதையை சிறைமீட்டு ராமபிரான் அழைத்து வருகிறார். ராமேஸ்வரத்தலம் வந்த பிறகு ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட தோஷம் விலக சிவபெருமானை வழிபட தீர்மானித்து அனுமனை சிவலிங்கம் கொண்டு வருமாறு காசிக்கு அனுப்புகிறார் ராமர். சிவலிங்க பிரதிஷ்டைக்கு குறிப்பிட்டிருந்த நேரத்திற்குள் அனுமன் திரும்பி வராததால் கடற்கரையில் உள்ள மணலால் சீதை ஒரு சிவலிங்கம் உருவாக்கித்தர ராமபிரான் அந்த சிவலிங்கத்தை குறித்த நேரத்தில் பிரதிஷ்டை செய்து தனது பூஜையை முடித்தார். காலம் கடந்து வந்த ஆஞ்சநேயர் தான் வருவதற்குள் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதைக் கண்டு கோபமுற்று தனது வாளால் ராமபிரான் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை பெயர்த்து எடுக்க முயன்று தோல்வியுற்று நின்றார். அனுமனை ராமன் சமாதானப்படுத்தி அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தை முதலில் பிரதிஷ்டை செய்த லிங்கத்திற்கு அருகில் பிரதிஷ்டை செய்தார். மேலும் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்திற்கு முதல் பூஜை நடைபெற வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். ராமேஸ்வரத்தில் அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கம் ராமலிங்கத்திற்கு வடக்கு புறம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அனுமன் கொண்டு வந்த லிங்கம் காசி விஸ்வநாதர் எனப்படும். இன்றும் விஸ்வலிங்கத்திற்கே முதலில் பூஜை நடைபெறுகின்றது. அதன் பிறகே ராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமலிங்கத்திற்கு பூஜை நடைபெறுகிறது. ராமேஸ்வரம் கோவிலில் சுவாமி தரிசனத்தை விட தீர்த்தம் ஆடுவதுதான் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. ஆலயத்தின் உள்ளே 22 தீர்த்தங்களும் வெளியே மேலும் பல தீர்த்தங்களும் உள்ளன. ஆலயத்தின் உள்ளே உள்ள தீர்த்தங்கள் எல்லாம் கிணறுகளாக அமைந்துள்ளன. அக்னி தீர்த்தம் என்று கூறப்படும் ராமேஸ்வரம் சமுத்திரக்கரையில் முதலில் தீர்த்தமாடுவதை தொடங்கி பின்பு ஆலயத்தினுள் மற்ற தீர்த்தங்களில் நாம் நீராட வேண்டும். ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் என்பது அக்னியே இந்த ராமேஸ்வர கடலில் வந்து குளித்து தன் பாவத்தை போக்கி கொண்டதால் ஏற்பட்ட பெயராகும். சீதாதேவியை அக்னி பிரவேசம் செய்ய சொல்கிறார் ஸ்ரீராமர். அப்பொழுது அக்னியில் இறங்கிய சீதையை தொட்ட பாவத்தை போக்கிக் கொள்ள இங்கே கடல் நீராடி தோஷம் நீக்கிக் கொண்டாராம் அக்னி பகவான். சீதையின் கற்புத்திறனின் வெம்மை தாங்காமல் இங்கே அக்னி பகவான் நீராடி வெப்பம் தணிந்ததாகவும் சொல்கின்றனர். காசி மற்றும் ராமேஸ்வரம் நமது பாரதத்தின் இரு முக்கிய புண்ணிய தலங்களாகும். காசி ராமேஸ்வரத்திற்கு புண்ணிய யாத்திரை மேற்கொள்பவர்கள் ராமேஸ்வரம் வந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடி இந்த கடற்கரை மணலை எடுத்துக்கொண்டு காசியின் கங்கை நதியில் சேர்க்க வேண்டும். காசி விஸ்வநாதரை தரிசித்து அங்குள்ள கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கு ராமேஸ்வரத்தின் ராமநாதருக்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். இவ்வாறு ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கும் புனித யாத்திரையை ராமேஸ்வரத்திலேயே முடிக்க வேண்டும் என்பது ஐதீகம். இந்த உலகில் தோன்றிய எந்த ஒரு உயிரும் இறைவன் தோற்றுவித்தது. இதில் மனிதர்கள் உட்பட எந்த ஒரு விலங்கை கொன்றாலும் கொன்றது இறைவனாகவே இருந்தாலும் அந்த பாவச் செயலின் வினைகளிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படி சிறந்த சிவபக்தனான ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை அயோத்திய அரசன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி போக்கிக் கொண்ட இடமே ராமேஸ்வரம். வங்காள விரிகுடா கடலில் இலங்கைக்கு சற்று அருகில் இருக்கும் தீவுதான் ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்தில் இருந்துதான் கடலின் மீது பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் அவரது வானர சேனைகளும் இலங்கை வேந்தன் ராவணனுடன் போரிட்டு அவனை வீழ்த்தி சீதாதேவியை மீட்டு வந்தனர்.
சிவபெருமான் ஜோதி ரூபமாக காட்சியளிக்கும் 12 தலங்கள் இந்தியாவில் உள்ளன. அதில் ஒன்று ராமேஸ்வரம். மற்ற 11 தலங்களும் பிற மாநிலங்களில் உள்ளன. விபீஷணன் ராமருக்கு உதவி செய்ததன் மூலம் இராவணனின் அழிவிற்கு அவனும் ஒரு காரணமாக இருந்தான். இந்த பாவம் நீங்க இங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டான். அவனுக்கு காட்சி தந்த சிவன் அவனது பாவத்தை போக்கியதோடு ஜோதி ரூபமாக மாறி இந்த லிங்கத்தில் ஐக்கியமானார். இதுவே ஜோதிர்லிங்கம் ஆயிற்று. இந்த லிங்கம் சுவாமி சன்னதி பிரகாரத்தில் மேற்கு நோக்கி இருக்கின்றது. ராமேஸ்வரம் கடல் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சீதையின் கற்பை நிரூபிப்பதற்காக அவளை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னார் ராமர். சீதையை தொட்ட பாவம் நீங்க அக்னி பகவான் இங்கு கடலில் நீராடி தோஷம் நீங்க பெற்றார். எனவே இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சீதையின் கற்புத்திறன் அக்கினியையே சுட்டதாகவும் அந்த வெம்மை தாழாத அக்கினி இந்த கடலில் மூழ்கி தனது வெப்பத்தை தணித்ததாகவும் சொல்வதுண்டு. இங்கு கோயில் கொண்டுள்ள அம்மன் பெயர் பர்வதவர்த்தினி. பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் உள்ளது. சக்தி பீடங்களில் இத்தலம் சேது பீடமாகும். பர்வதவர்த்தினியின் தூய தமிழ் பெயர் மலை வளர் காதலி. தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கு சம்பந்தர் அப்பர் ஆகியோரின் பாடல் கிடைக்க பெற்றுள்ளது. இங்கு சம்பந்தர் பாடியுள்ள திருப்பதிகத்தை இப்பொழுது சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம் திரிதர மாமணி நாகம் ஆட திளை தொரு தீயழல்வாய் நரிகரிக்க எரியேந்தியாடும் நலமே தெரிந்துணர்வாய் எரிகதி முத்தம் இலங்கை காணல் ராமே சுரமேய விரிகதிர்வின் பிறை மழ்கே சென்னி விமல செய்யும் செயலே தேவியை ஓவிய தென்னிலங்கை அறையன் திரள்வாட்டி ஏவியல் வெஞ்சிலை அண்ணல் நன்னும் ராமே சுரத்தாரே நாவிய ஞான சம்பந்தன் நல்ல மொழியால் நவின்றேத்தும் பாவியன் மாலை வல்லார் அவர்தம் வினையாயின பற்றருமே. திருச்சிற்றம்பலம்.